அந்த வர சொல்லுங்க டேய் எவன்டா ரோட்டமன் நிக்கிறது உட்டே ஏத்திட்டு போடுவேன் யாரோமே எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுறோம் ஐயோ நம்மகிட்ட வரோம் உட்டே ஏத்திட வேண்டியது சாவுடா அப்போ எப்படியோ வரங்கிட்டு இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் டேய் நம்ம பொடிச்சுக்கிட்டு இருந்து பெருசுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் டேய் எங்க போ இவ்வளவு பெருசு இருக்கு கார திருப்பிட்டு இருந்து கிளம்பற வேண்டியதா நம்மள தான் தொடர்ந்துதா இன்னைக்கு அதனை போட்டு தெல்லாம் மூட போறது இல்ல இந்த வாங்க செத்து போ என்னடா சுட்டாலும் அதுக்கு ஒண்ணும் ஆக மாட்டிக்கிட்டு பக்கத்துல வந்துருச்சு சீக்கிரம் இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பு ஒண்ணும் இதுக்கு மேல ரோடே இல்ல போச்சு சோலி முடிஞ்சிச்சு டான் 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 ஹாய் கைஸ் வெல்கம் 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 டு லவ்லி கேமிங் இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப் சைரன் ஹெட் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் நம்ம ஊர்ல வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பூதத்தை தான் இன்னைக்கு நம்ம அழிக்க போறோம் அந்த எப்படி உருவாகுச்சு அது எதுக்கு நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வீடியோல பார்க்கலாம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த முட்டைக்குள்ள ஏதாவது மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க டாக்டர் ஏன்னா இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துச்சுன்னா உன்ன என்ன இல்ல ஊரையே அழிச்சு அதனால இந்த முட்டைய நீங்க தான் நைட்டு ஃபுல்லா பாதுகாப்பா பாத்துக்கணும் இது என் உத்தரவு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் காலையில வந்து இந்த முட்டைய மொத்தமா அழிச்சிடறேன் அது வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும் இந்த முட்டையை எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆம்லேட் போட்டு சாப்பிடலாமா இல்ல அந்த முட்டையை வந்தானா நம்மளை போட்டு தள்ளிடுவான் இந்த முட்டையை அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு டாக்டர் இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சுச்சா இந்த முட்டை அப்பப்போ நகர ஆரம்பிக்குதே போச்சு இந்த முட்டை உடைய ஆரம்பிச்சிருச்சு என்னது முட்டை உடைய ஆரம்பிச்சிருச்சா இது என்னது கலர் கலரா முன்னாடி வருது ஓ நோ முட்டைகள் இருந்து சைலண்ட் ஹெட் பூதம் வந்துருச்சு சோல்ஜர்ஸ் இந்த பூதத்தை அடிங்க ஏய் யா உயிர நீ எடுக்கறியா உன்ன உயிரோட விட்டாதனால யா உயிர எடுத்த வாடா நான் சாப்பிடுறா இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட் பசிக்குது இங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி எல்லாம் எனக்கு தான் சாப்பாடு சாப்பாடு எவன்டா அது அடிக்கிறது இங்க யாரையும் விடப்பட்டுட்டா இன்னைக்கு ஓடிட்டு போங்களா என்னையுமே அடிக்கிறீங்களா உங்க எல்லாத்தையும் இன்னைக்கு அடிக்கிறேன் பசிக்கிட்டு 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 டேய் எங்கடா என் தப்பிச்சு ஓடி பாக்கறேன் வாடா என் வாய்ப்புள்ள இந்த ஊர்ல யாரையும் ஊட மாட்டேன் எல்லாத்தையும் அழிக்கிறேன்டா a few moments later சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் சிங்கம் சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வைக்கலாம்னு பார்த்தா நம்ம வயிற்றுல எயிட் பேக்ஸே தெரியுது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக்ஸ் வர வைப்போம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது ஆ இது பண்ணுவோம் ஆ ஒன்னே ஆ ரெண்டே ஆ மூணே என்ன போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக்ஸ் வர வைப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு சிக்ஸ் பேக்ஸ் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது சரி இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் நமக்கு சிக்ஸ் பேக்ஸ் தான் வர மாட்டேங்குது வீட்டில் போயிட்டு எயிட் பேக்ஸ் ஏற்றுவோம் எவன்டா அது கால் பண்ணுறது மைக்கு டேய் லவ்லி ஒரு பிரச்சனை நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் நானும் ட்ரெவரும் காட்டுக்குள்ளே வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிருகம்ல ஒரு ரேடியோ வந்து ட்ரெவரை கடத்திட்டு போயிருச்சுறான் அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிட்டேன் நீ தான் ட்ரெவரை காப்பாற்ற உதவி பண்ணணும் ரேடியோ எப்படி கடத்தும் அடே அடே செவுட்டு பைய வச்சுட்டான்டா ஃபோனை இப்போ மைக்கிள் வீட்டுக்கு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்போம் ட்ரெவரை யாரோ கடத்திட்டாங்களாம்மா ட்ரெவரை நம்ம தான் காப்பாற்றணும் ஆனால் ரேடியோ கடத்திருச்சு ரேடியோ கடத்திருச்சுங்கிறான் ஒருவேளை ட்ரெவர் ரேடியோ கடவீடு வந்திருப்பானோ அதை தான் அப்படி சொல்கிறான்னா தெரில அவன் வீட்டுக்கு வந்தாச்சு அவங்ககிட்டே கேட்போம் டேய் மைக்கிள் வீட்டை விட்டு வெளியே போடா டேய் என்னாலதான் ட்ரெவர் மாட்டிக்கிட்டான் அந்த பூதத்திட்ட மைக்கிள் வீட்டுக்குள்ளே யாரோ அழுகிற சவுண்டு கேட்குது யாரோ உள்ள பிரச்சனையில் இருக்காங்க அவங்களை நம்ம தான் காப்பாற்றணும் இந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகலாம் உடைக்க முடியலையே வேற வழி இல்லை இந்த காம்பவுண்டை ஏறி குதிச்சு உள்ளே போயிட வேண்டியதான் மைக்கிள் மாதிரி இருக்குது தூரத்தில் இருக்குது மைக்கிளே தான் இவன் ஏன் உட்காந்து அழுதுகிட்டு ஒரு நல்ல காரும் வேணும் அப்பதான் அந்த பூதத்தை நம்ம சமாளிக்க முடியும் இவ்வளவுதான விஷயம் என்கிட்ட ஒரு சூப்பரான வண்டி இருக்குது அந்த வண்டியை எடுத்துட்டு போய் அந்த குட்டியா இருந்தது
அது குட்டின்னு நினச்சி சாதாரணமாக நினைக்கக்கூடாது. வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் வாயில் எடுத்து போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி குடிக்குது. என்னடா சொல்கிற, பரவாயில்ல குட்டி தானே சமாளிச்சுக்கலாம். லவ்லி இதுதான்டா அந்த பூதம். ஓ இல்லோ டே, என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது, இதுதான் உங்கள் ஊரில் குட்டியா? வண்டி திருப்பிட வண்டி திருப்பிட, நம்ம கிட்ட தாண்டா வருது. அதோட கட்ட வரல் சைஸில் கூட நம்ம இல்லைடா, அது காலு வச்சு நசுரிச்சுன்னா நம்ம சட்னி தாண்டியா பின்னாடி தோர்த்தது வேகமாக போ. மைக்கேல் என்ன ஆனாலும் சரி வண்டியை மட்டும் நிறுத்திடாத, நான் அது கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறேன். கண்ணை வச்சு சுட்டாலும் அதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, வேகமாக போடா. பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம கதை முடிச்சிச்சு. லவ்லி நீ கவலைப்படாத, நான் டாப் கியர் போட்டு வேகமாக போயிடுறேன். பாவி மைக்கேல், இதுதான் உங்கள் ஊரில் குட்டி போதும்மாடா. நான் பார்க்கும்போது அது குட்டியாக தான் இருந்தது, எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அது பெருசாக மாறிக்கிட்டே போகுது, அது சீக்கிரம் அழிக்கணும். அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? என்கிட்ட பிளான் இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொருத்தன் இருக்கான். டோரிமான், உன் உதவி எனக்கு வேணும். புத்தாள மருவியிலே குளித்தது போலி இருக்குதே, குளிக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. எவன்டா அது கத்துறது? லவ்லி வயசுமா இருக்கு, இவன் எதுக்கு கத்துறான்? டேய் வழக்கம் போல பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டியா? உன்னை கப்பத்துறது என் வேலையா போச்சுடா. எங்கடா இருக்க மண்டை போயில, இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு என்ன பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்ட? இன்னைக்கு பிரச்சனை இல்லை மாட்டினது நான் கிடையாது, என் ஃப்ரெண்டு ட்ரெவர் தான். ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான், அது சின்ன பூதம் நினைச்சு அட்டாக் பண்ண போனோம். ரொம்ப பெரிய பூதமா இருக்கு, அந்த பூதத்தை அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கான கேஜெட் ஏதாவது உன் பாக்கெட்ல இருக்கா பார்த்து சொல்லு டோரிமான். இதே உனக்கு வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்க. சரி என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இந்த லைட்டை வச்சு உன் மேல அடிச்சனா நீ ரொம்ப பெரிய ஆளா மாறிடுவ. ஆனா முக்கியமான விஷயம், உனக்கு பவர் குறையும் போது நீ சின்ன சைஸா மாறிக்குவ. எஸ் என் கேஜெட் வேலை செஞ்சிருச்சு, லவ்லி நீ பெரிய ஆளா மாறிட்ட. யாருமே அடே டோரிமானு, என்னடா பண்ணி வச்ச, என்ன கருகருன்னு இப்படி இருக்கிற? அது மூணு தலை இருக்குது எனக்கு, ஜெண்டு பாம் விளம்பரத்துல வர மாதிரி மாத்திட்டியடா. என்ன பத்து வித தலை விழிக்கும் விடுதலை வேண்டுமா? ஏ டோரிமானே, உன் வேலையை காமிச்சிட்டுல நீ. மன்னிச்சுக்கிடா லவ்லி, வழக்கம் போல என் கேஜெட் அதோட வேலையை காமிச்சிருச்சு, இப்படி மக்கர் பண்ணி விட்டுருச்சு. நீ கவலைப்படாத, நீ அந்த பூத தள்ளிச்சதுமே நீ மறுபடியும் நார்மலா மாறிடுவ. டேய் நான் மட்டும் மறுபடியும் நார்மலா மாறல, என் காலை வச்சு உன்னை நசுக்கிடுவேண்டா டோரிமான். லவ்லி நீ அந்த சைரன் ரெண்டு பூதத்தை அழிச்சா மட்டும்தான் நம்ம டிரவரை காப்பாற்ற முடியும். எப்படியாவது அந்த பூதத்தை அழிச்சு. இன்னைக்கு நானா, அப்படி இல்லைன்னா அந்த ரேடியோ மண்ட பூதமான் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சைலண்ட் ஹெட் பூதமே, இன்னைக்கு உன் சாவு என் கையில தான். எங்க ஓடி போய் மறைஞ்சிருக்க? உன்னை இன்னைக்கு விட மாட்டேனா, என்னையவே துரத்தி அடிச்சு இல்ல, இப்ப நானே உன் சைஸுக்கு மாறிட்டேன். இப்ப நீயா நானான் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒழுங்கா என்கிட்ட வந்துரு சைலண்ட். என்னடா இவ்வளவு பெருசு, நம்மளே பெருசா இருக்கும், நம்மளே விட பெருசா மாறிடுச்சே. ஏ ஒட்ட குச்ச செத்துக்கும், இந்த பூதம் சாப்பிட சாப்பிட பெருசா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இது சாப்பிடுறது எல்லாமே மனுஷங்க தான், இந்த ஊர்ல இருக்க எல்லா மனுஷங்களையும் சாப்பிட்டு பெருசா மாறத்துக்குள்ள எப்படியாவது அந்த பூதத்தை அழிக்கணும். எங்க போச்சுன்னு தெரியல. ரேடியோ மண்ட எனக்கு பயந்து ஓடிட்டியா? அதோ வருது பாருங்க, டெலிபோன்ல ஓடி வந்து சைஸோ நம்ம இல்ல. நீ எவ்வளவு வளர்த்தியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்காம விட போறது இல்ல. ஏய் பூதமே ஒழுங்கா சொல்லிடு, டிரைவர் எங்க வச்சிருக்க? இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். ஏய் சைலண்ட் ஹெட், எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? நின்னு நீ ஓடனா மட்டும் உன விட்டுருவனா? உன்னை துரத்தி வந்து பிடிப்பேன். இதை எவ்வளவு அடிச்சாலும் ஏந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருக்குது. இதை அழிக்கணும்னா ஒரே வழி, இதோட பீக்கர் தலையை அடிச்சு உடைக்கணும், அப்பதான் இதை அழிக்க முடியும் நம்மளால. இதோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரும் அது சங்கு உதறது? ஓ இது வாயில இருந்து தான் வருதா? அது ரேடியோக்குள்ள இருந்து தான் சவுண்ட் வருது. சைலண்ட் ஹெட், உன் கதையை மொத்தமா முடிச்சிடறேன். சவ் இங்க போச்சு, பூமகடியில போயிருச்சு. இது யாரோ குட்டியா கீழே யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த சைலண்ட் ஹெட் தானே, குட்டியாயிருச்சுங்க நம்ம அடிச்சு அடிக்கு. என்ன அது கால் சைஸுக்கு நம்ம இருந்தோம், இப்ப நம்ம கால் சைஸுக்கு அது மாதிரி இருச்சு. இதை விடக்கூடாது, இதை தூக்கிட்டு போய் டோரிமான்ட்ட கொடுப்போம். அய்யோ என்ன சவுண்டு! ஆஹா நமக்கு பவர் தீர போகுது, சீக்கிரம் டோரிமான்ட்ட போ. பவர் தீர்ந்தா குட்டியாயிருவோமே, அப்புறம் இந்த பூதத்தை நம்மளால சமாளிக்க முடியாது. சீக்கிரம் இங்க இதை தூக்கிட்டு நம்ம டோரிமான்ட்ட போயிடலாம். டோரிமான், என்ன மறுபடியும் பழைய மாதிரி மாத்திரு. ஆகட்டும், டூம் நீ பழைய மாதிரி மாறிட்ட. அப்பா மாறிட்டனா? அடே என்னடா பண்ணி வச்சேன், என்னடா கருசட்டி கருவாய மாதிரி இருக்கு. சைலண்ட் ஹெட் அழிச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நார்மலா மாறிடுவேன் சொன்னா என்னடா இந்த கலர்ல இருக்கு? என் மண்டை எது, என் கலர் எதுனே தெரியலடா. டேய் லவ்லி, உன்னை பார்த்தா சிப்பு சிப்பா வருதுடா. தார் ரோடு போடும்போது நீ எதுவும் தலை உள்ள கொண்டு போய் விட்டுட்டியா? இந்த கலர்ல இருக்கிற காமெடியா இருக்கிற நீ. நான் நார்மலாவே கருப்பா தான்டா இருப்பேன், இப்ப இன்னமும் கருப்பா இருக்கேன். எப்படிடா நான் வெளியே போவேன்? என் மூஞ்சி கை காலு எல்லாமே கருப்பா இருக்கு, என் கண்ணை தவிர மிச்ச எல்லாமே கருப்பா இருக்கேடா. டேய் பொறி உருண்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. அந்த பேங்க் என்னையே இப்படி மாத்திட்டு இல்ல நீ. டேய் அடிக்காதடா அடிக்காதடா, என் கேஜெட் எப்பயும் போல இன்னைக்கு சொதப்பி விட்டுருச்சு. நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் உன்னை எப்படியாவது மறுபடியும் பழைய மாதிரி மாத்திடுறேன். அது வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும். என்ன இந்த கலர்லயா? வெளியே போனா காட்டேரி பூதம் புடிச்சிட்டு போயிருவானுங்களா? அப்புறம்
ப்ராஜெக்ட்ல ஒரு நல்ல வண்டியா ஒன்னு எடுத்து கொடு. நான் இங்க இருந்து அங்க போய் டிரைவரை காப்பாத்தணும். அவ்வளவுதானே வண்டி தானே வேணும்? இந்த அஞ்சு வண்டியில நீங்க போகும்போது யாரு குறுக்க வந்தாலும் நீங்க அவங்கள அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பரான வண்டி உன் சைல இருக்கு பாரு. சைல இருக்கா? எங்க இருக்கு? இது என்னதுரா குப்பு தொட்டில கிடக்க வேண்டிய பொருள்? இங்க ஒரு வேனா நிக்குது, பார்க்கதான் கேவலமா இருக்குது, ஆனா ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு மாட்டுக்கே. ஓகே, நம்ம இந்த வேனை எடுத்துட்டு கிளம்புவோம். மைக்கேல் சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு, டிரைவரை காப்பாத்த கிளம்புவோம். லாரிக்கு கீ எங்க போகணும்னு தெரியலையா? கீ இருக்கா? அங்க இருக்குது. ஓகே, இதை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க கிளம்புவோம். டிரைவரை காப்பாத்த பயணத்தை தொடருவோம். எடு வண்டிய. சைலன் ஹெட்டோட கதையை டோரிமான் முடிச்சிட்டான். ஓகே, நம்ம வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி டிரைவரை காப்பாத்துவோம். டிரைவர் அந்த மலைக்கடியில தான் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுச்சு. அங்க போய் பாப்போம். டேய் லவ்லீஸ், அந்த சைலன் ஹெட் பூதத்தை டோரிமான் அழிச்சிருப்பான். அத அழிச்சிருப்பான். அப்படி அழிக்கலனா அதோட நாலு நல்லி எலும்பு புடிங்கி சூப் வச்சு குடிச்சிரலாம். ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. இந்த குகைக்குள்ள தான் நம்ம போகணும். அப்பதான் டிரைவரை நம்ம காப்பாத்த முடியும். இந்த குகைக்குள்ள தான் போகணும். ஆனா இங்க ஒரு கேட் வச்சிருக்காங்களே, இதை தாண்டி எப்படி போறது? இதை உடைச்சிட்டு தான் போகணும். ஆனா கால்ல உடைக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? மைக்கேல் வாங்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம கிட்ட தான் டோரிமான் கொடுத்த வண்டி இருக்குதே, அதை வச்சு என்ன வென்மென் பண்ணலாம்? நான் சொன்னா இந்த கேட்டை உடைக்க முடியுமா? ஓட்ட வண்டியை வச்சு உடைச்சா இந்த வண்டி தான் உடையும். ஏற்கனவே உடைஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. சரி ட்ரை பண்ணுவோம். வேக போய் முட்டி பார்ப்போம். எஸ், உடைச்சிட்டோம், நம்ம உடைச்சிட்டோம். இந்த சுரங்கத்தோட வழியை ஓபன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள போய் டிரைவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுதான் என் வேலை. இந்த இடமே பார்க்க பயங்கரமா இருக்கே. சரி உள்ள போவோம். மைக்கேல் நீ என்ன ஃபாலோ பண்ணி வராத, நீ அங்கேயே நின்று அப்புறம் நீ காண போயிட்டீங்கன்னா உன்னை தேடுறதுக்கு இன்னொரு தாட்டி கஷ்டப்படணும். இந்த இடம் நான் இவ்வளோ இருட்டா இருக்கு, நான் ஏற்கனவே கருப்பா இருக்கேன். இந்த இடமும் இருட்டா இருக்கு. நம்ம கண்ணு டிராயரை தவிர மச்சு எதுவுமே ஒழுங்கா தெரியலையே, எல்லாம் கருப்பா இருக்கு. இந்த குகையும் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு, ஆனா டிரைவரை மட்டும் காணாம எங்கேயதோ ரெண்டு ரூட்டு பிரிக்குது. இதுல எதுல போறது? ரெண்டு ரூட் பிரியுது, லெஃப்ட் ரைட்டு. இதுல எதுல போறது? லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்லயே போலாம், வேணாம் ரைட்லயே போலாம் நம்ம. ஓகே, அது கீழே ஏதோ ரெட் கலர்ல இருக்குது. எங்கடா வந்தா? இன்னும் இடம்டா இது, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம எப்படி வந்தோம்? அது என்னமோ வெடிச்சு வருது. எரியுமலையா? நெருப்பா வருது. அது நம்ம மேலே விழுகக்கூடாது. மேலே விழுந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அது நம்ம மேலே விழுவோம், எப்படி தப்பிச்சு போயிடணும்? நம்ம எப்படி தண்ணி மேலே நடக்கிறோம்? இது என்ன இடம்னே தெரியல. தண்ணி மேலே ஏதோ சிவப்பு கலர்ல இருக்குது. ஒருவேளை அந்த நெருப்பு வரதுக்குள்ள இருந்து டிராகன் எதுவும் வருமோ? சீக்கிரம் இங்கிருந்து டிரைவரை காப்பாற்றி கூட்டிட்டு போகணும். டிரைவர் எங்க இருக்கான்? அது எதுவும் கீழே கிடக்குது. டிரைவர் மாதிரி இருக்கு. டிரைவரே தான், டிரைவரே. இங்க என்னடா பண்ற? ஏந்திரடே, உயிரோடு இருக்கேடா, ஏந்திர, உன்னை காப்பாற்ற வந்துட்டேன்டா. ஏந்திரா, யாரோ நீ கருப்பா இருக்கு, அது பூத அனுப்பி விட்டாலும் நீ உன்னை விடப்பட்டு மைக்கு என்ன எது கிடைக்க கடத்திட்டு வந்தீங்க? அந்த பிராங்க்லினா, நீ எப்படி உள்ள வந்த? அப்படியே வெளியே போயிடலாமா? எங்க இருக்கோம்? வெளியே வந்துட்டோமா? எஸ் வெளியே வந்துட்டோம். டிரைவரை கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படியோ டிரைவரை காப்பாத்திட்டோம். மைக்கேல், டிரைவர், நம்ம எல்லாம் எப்படியோ ஒன்னா மீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்க வேணாம், வாங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம். அது சரி, உன் கலரை பூரா சரி பண்ண போற. அந்த டோரிமானுக்கு இருக்குடா இன்னைக்கு. ஃபைனலி சைலண்ட் ஹெட் பூதத்தையும் அழிச்சாச்சு, டிரைவரையும் அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும், அது எல்லாமே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கரண்ட் கம்பத்தில் ஒரு ரேடியோ கட்டின மாதிரி ஒரு மோசமான பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.